இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங் முதல்வர் சாகோன் யாவ் லிம் குவாங் யங் மோதலினால் டிஏபிக்கு மோசமான பாதிப்பு, ஆய்வாளர்கள் கருத்து. பினாங் முதலமைச்சர் சாகோன் யாவ் மற்றும் டிஏபியின் தலைவர் லிம் குவாங் யங் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள தகராறு எதிர்காலத்தில் அக்கட்சிக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். அந்த இரு தலைவர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் மேலும் விரிசல் அடைந்தால் டிஏபி ஆதரவாளர்கள் விரக்தி அடையக்கூடும் என்பதோடு இறுதியில் எதிர்கால தேர்தலில் அவர்கள் டிஏபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என அனைத்துலக விவகாரங்கள் கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் ஓஏஐ சுன் தெரிவித்திருக்கின்றார். பினாங் அரசாங்கத்தை லிம் குவாங் யங் தொடர்ந்து குறை கூறி வந்தால் பொதுமக்கள் மத்தியில் கட்சிக்கு மோசமான தோற்றம் ஏற்படலாம் என மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் அஸ்மில் தாயிப் கூறினார். பினாங் அரசாங்கத்தை பகிரங்கமாக குற்றச்சாட்டும் லிம் குவாங் யங் போக்கினால் டிஏபி ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தலாம் என அவர் கூறினார். லிம் குவாங் யங் டிஏபியில் செல்வாக்கு உள்ளவராக இருந்தாலும் பினாங் அரசியல் அவரது ஆளுமை குறைந்துவிட்டது. அவர் தேசிய நிலையிலான அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என அகாடமி நொசாந்திராவின் அஸ்மி ஹசான் தெரிவித்தார். பினாங் மாநில அரசாங்கம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு லிம் குவாங் யங் அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பினாங் ஹோம்ஸ்டேவில் ரகசிய கேமரா, ஆடவன் கைது. பினாங் ஜெலத்தொங்கில் உள்ள ஹோம்ஸ்டே தங்கும் விடுதி குளியல் அறையில் ரகசிய கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பில் ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த 20 வயது மதிக்கத்தக்க ஆடவன் நேற்று மாலை கோலாலம்பூரில் கைது செய்யப்பட்டதாக திமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரஸ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 24 வயது பெண் வழங்கிய புகாரை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவ்வாடவன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதையும் ரஸ்லாம் உறுதிப்படுத்தினார். அவ்வாடவன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நண்பன் என்பதும் இதர சில நண்பர்களுடன் அதே ஹோம்ஸ்டேவில் அவன் தங்கி இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக ஹோம்ஸ்டே தங்கும் விடுதி குளியல் அறையில் ரகசிய கண்காணிப்பு கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட அச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி சமூக ஊடகங்களில் வைரலான வேளை சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு வருவதாக போலீஸ் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு 27.3 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை கவரும் இலக்கை அடைய முடியும் மலேசிய சுற்றுலாத்துறை நம்பிக்கை. இவ்வாண்டு 27.3 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை கவரும் இலக்கை அடைய முடியும் என டூரிசம் மலேசியா எனப்படும் மலேசிய சுற்றுலாத்துறை நம்பிக்கை கொண்டுள்ளது. சுற்றுலாவை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் இந்த இலக்கை அடைய முடியும் என டூரிசம் மலேசியாவின் தலைமை இயக்குநர் அமர் அப்துல் கபார் தெரிவித்தார். அரசாங்கத்தின் வாடகை விமான திட்டத்திற்கான பெரிய அளவிலான மானிய ஊக்குவிப்பு, விசா விலக்களிப்பு மற்றும் சுற்றுலாவை அறிமுகப்படுத்தும் திட்டங்களும் இவற்றில் அடங்கும் என அவர் கூறினார். கடந்த ஆண்டு 20 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 19.3 மில்லியன் சுற்றுப்பயணிகளை விட இது அதிகமாகும். மலேசியாவுக்கான கூடுதல் வாடகை விமானங்கள் சேவையை நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம். சுற்றுலா இலக்கை அடைவதற்காக புதிய மார்க்கங்களுக்கான விமான சேவையை அதிகரிப்பதன் மூலம் இந்த இலக்கை அடைய முடியும் என அமர் அப்துல் கஃபார் தெரிவித்தார். தயிப் விவகாரம் தொடர்பில் போலீஸ் விசாரணை, கருத்துரைக்க சரவா அமைச்சர் மறுப்பு. முன்னாள் முதலமைச்சர் துன் அப்துல் தயிப் மஹமூத் மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டது தொடர்பில் போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்து சரவா சட்டத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஷரிபா ஹஷிடா கருத்துரைக்க மறுத்துவிட்டார். இது சம்பந்தமான கேள்விகளுக்கு தாம் பதிலளிக்க முடியாது என அவர் கூறினார். அச்சம்பவம் தொடர்பில் சரவா அரசாங்கம் போலீசிடம் இருந்து விசாரணை அறிக்கையை பெற்றுவிட்டதா என்று வினவப்பட்ட போது இது குறித்து கருத்துரைக்க முடியாது என ஷரிபா மறுமொழி தெரிவித்தார். கோலாலம்பூரில் தனியார் மருத்துவமனையின் தயிப் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசேன் நேற்றிரவு கூறியிருந்தார். ஸ்ரீசபா அடுக்குமாடி குடியிருப்பில் தீயணை அணைக்கும் கருவி வேலை செய்யவில்லை, முன்கூட்டியே தீயை அணைக்கும் முயற்சிகள் தோல்வி. தலைநகர் செராசில் உள்ள ஸ்ரீசபா அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 70வது பிளாக்கில் உள்ள தனது வீடு எரிந்து சாம்பலானதால் விற்பனை முகவர் ஒருவரின் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்தது.
அதில் மனவேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், தனது அண்டை வீட்டிலிருந்து மூண்ட அந்த தீயை 39 வயது லூ சூன் மிங் எனும் அந்த ஆடவரால் அணைக்க முடியாமல் போனதுதான். சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் 17வது மாடியில் வைக்கப்பட்டிருந்த தீயை அணைக்கும் கருவியை இயக்க முடியாமல் செயலிழந்து இருந்ததே அதற்கு காரணம். இரவு மணி 8 வாக்கில் தீ பரவ தொடங்கிய போது லூவூன் அவரது 62 வயது தாயார் மட்டுமே வீட்டில் இருந்தனர். முதலில் சிறிய அளவில் ஏற்பட்ட புகை மூட்டம் பின்னர் மோசமடைந்ததால் உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறிய போது தீ பரவுவதை லூ பார்த்துள்ளார். அதனைத் தொடர்ந்து லூவும் இதர அண்டை வீட்டுக்காரர்களும் தண்ணீர் மற்றும் தீயை அணைக்கும் கருவியை பயன்படுத்தி சுமார் 20 நிமிடங்களுக்கு தீயை அணைக்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. அதனால் உடனடியாக தீயணைப்பு மீட்பு படைக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் லூ சொன்னார். அச்சம்பவத்தில் லூவின் வீடு உட்பட இதர 4 வீடுகள் முற்றாக தீயில் அழிந்தன. எனினும் உயிர் உடல் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. 21வது நாளான நேற்று மட்டும் 14 மரணங்கள் பதிவு. சீன பெருநாளை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒப் செலாமாட் சாலை பாதுகாப்பு நடவடிக்கையின் 4வது நாளான நேற்று நாடு முழுவதும் 14 மரணங்களை உட்படுத்திய 1203 சாலை விபத்துகள் பதிவு செய்யப்பட்டன. 1480 வாகனங்கள் விபத்தில் சிக்கியன. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை தொடங்கி நாளை வரை ஒப் செலாமாட் சாலை பாதுகாப்பு நடவடிக்கை தொடரும். பிளாஸ் எல்எல்எம் நெடுஞ்சாலை வாரியம், தீயணைப்பு மீட்பு துறை, ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறை, செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு இம்முறை இந்த ஒப் செலாமாட் சாலை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பெந்தோங் ஆற்றில் குளித்த போது நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட ஆடவர் மீட்பு. சரவாவில் பெந்தோங்கில் உள்ள பத்துலிந்தான் நீண்ட வீடுகள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்பட்ட 17 வயது இளைஞனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆற்றில் 5 மீட்டர் ஆழத்தில் காணப்பட்ட அந்த இளைஞனின் உடலை தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு உறுப்பினர்கள் மீட்டனர். ஆற்றின் கரைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த இளைஞர்களின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவ உதவியாளர்கள் அவன் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். நேற்று மாலை மணி 3:50 நீந்தி கொண்டிருந்த போது வேகமான நீரோட்டத்தில் அவர் அடித்து செல்லப்பட்டனர். எனினும் அந்த சம்பவத்தில் மற்றொரு 13வயது இளைஞன் உயிர் தப்பினார். பக்கவாட்டு கண்ணாடியில் மோதி விபத்து, கார் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை புகார் அளிக்க வருமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வட மாநிலங்களை நோக்கி செல்லும் வழியில் கொம்பாக்கிற்கு அருகே விபத்தில் சிக்கிய கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை முன்வந்து புகார் செய்யுமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. அவ்விபத்து தொடர்பில் சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கும் 1 நிமிட காணொலி ஒன்றை போலீசார் அடைக்கலம் கண்டிருப்பதாக கொம்பாக் இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்ட் அபங் கதேரி அபங் வாஸ்தி தெரிவித்தார். நேற்று மாலை மணி 6:30 அவ்விபத்து நிகழ்ந்தது. முதலில் அவசர தடத்தில் பயணித்த கார் ஒன்று பின்னர் ஸ்மார்ட் லேனில் நுழைந்த போது அக்காரின் வலது பக்க கண்ணாடியை பின்னால் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. எனினும் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி விபத்துக்கு பின்னர் நில்லாமல் சென்று விட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனால் அவ்விபத்து குறித்த தகவல் அறிந்த பொதுமக்கள் போலீஸ் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மலாக்காவில் மோட்டார் சைக்கிள் காரை மோதி விபத்து, மாற்றுத்திறனாளி மாணவர் பலி. மலாக்கா ஜாலான் கேலபாங் விசாரில் மோட்டார் சைக்கிள் ஒன்று காரை மோதி விபத்துக்குள்ளானதில் பள்ளி மாற்றுத்திறனாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று அதிகாலை மணி 2:30 அவ்விபத்து நிகழ்ந்தது. பலத்த காயம் காரணமாக மஸ்ஜித் தானாவில் உள்ள ரஹ்மாத் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 17வயது முகமது ஃபைசால் யாஹ்யா எனும் மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்த எதிர்சாலையில் வந்து கொண்டிருந்த காரை மோதி விபத்துக்குள்ளானது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிறிஸ்டபர் பதி தெரிவித்தார். வாஷிங்டனில் தவறுதலாக அவனில் வைக்கப்பட்ட குழந்தை மரணம். அமெரிக்காவில் தவறுதலாக அவன் அல்லது சூளையில் வைக்கப்பட்ட பிறந்த 1 மாதமே ஆன பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தை நன்கு உறங்க ஏதுவாக தாய் அதனை அவனில் வைத்ததாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை மிசோரியில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. குழந்தை ஒன்று மூச்சுத்திணறலுக்கு இலக்கானது குறித்து போலீசுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து அச்சம்பவம் அம்பலமானது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார்
குழந்தை ஒன்று உடல் முழுவதும் எரியுண்ட நிலையில் மூச்சு பேச்சு இல்லாமல் அசைவின்றி கிடந்ததை கண்டனர். விசாரணையில் அக்குழந்தையின் தாய் சற்று நேரம் உறங்க ஏதுவாக தவறுதலாக அதனை தொட்டிலில் போடுவதற்கு பதிலாக அவனில் வைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட பெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கத்தார் சிறையில் இருந்து இந்திய கடற்படையின் முன்னாள் வீரர்கள் விடுதலை. வேவு பார்த்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டு கத்தார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் 8 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் கத்தார் அரசுடன் தொடர்ச்சியாக நடத்தி வந்த பேச்சுக்களை தொடர்ந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்டவர்களில் 7 பேர் இன்று காலையில் புதுடெல்லி வந்தடைந்தனர். இந்திய பிரதமர் தனிப்பட்ட முறையில் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால் தாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு இல்லை என அவர்கள் தெரிவித்தனர். 2022 அக்டோபர் மாதம் முதல் சிறையில் இருந்த எண்மரின் விவகாரத்தில் குவைத் அமீர் எடுத்த முடிவு குறித்தும் இந்திய வெளியுறவு அமைச்சு நன்றி தெரிவித்துக் கொண்டது.